எங்க இருக்கேன் ஏன் கட்டி போட்டிருக்கீங்க? ரிலாக்ஸ் பண்ணுங்க சார், இது ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல், இங்க உங்களை சில டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வச்சிருக்கோம். டாக்டரே டாக்டரே, என்ன விட்டுற டாக்டரே? விட்டுடுவோம், உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு விட்டுடுவான். உங்களோட சில கேள்விகள் கேட்கணும், நீங்க ஒழுங்கா பதில் சொன்னீங்கன்னா நீங்க போகலாம். ஓகே டாக்டர். சீனால நாய்களை உயிரோட கொதிக்கிற வெந்நீர்ல முக்கி அவங்களை துடி துடிக்க சாவடிக்கிறாங்க. இதை நான் சொல்லும் போது உங்ககிட்ட நான் ஒரு ஃபேக்ட் சொல்ற மாதிரி இருக்கா, எல்லாம் மிச்சவங்க மேல தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கா? கேட்க கஷ்டமா இருக்கேன், ஆனா நீங்க உண்மையா தானே சொல்றீங்க டாக்டரே? இப்போ ஒரு வீகன் சொல்றாங்கன்னு வச்சுப்போம், மாடால எப்ப பால் கொடுக்க முடியாதோ அதை கசாப் கடை கட்டி கொண்டுடுறாங்க. இதுல சில மாடுகளை கர்ப்பமா இருக்கும் போது உயிரோட வயிற்றை கிழிச்சு கொள்றாங்க. இது ஒரு வீகன் சொன்னா அவங்க ஒரு ஃபேக்ட் சொல்ற மாதிரி இருக்கா, இல்லனா மிச்சவங்க மேல தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கா? டேய் வீகன் பா, நீ ஒண்ணும் நல்ல ஒண்ணும் கிடையாதுடா. நீ யாரு என்ன எது பண்ணோ பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? செடி கொண்டானா உயிர் இருக்கு. ஓகே அடுத்த கேள்வி, இப்போ ஒருத்தர் சிகரெட் பிடிக்கூடாதுங்கிறாரு, அவரோட உண்மையான நோக்கம் எதுவா இருக்கும்? ஒருவேளை சிகரெட் கம்பெனியில வேலை பார்க்குற எல்லாரையும் வேலையை இல்லாமல் ஆக்கணுங்கிறதா, இல்லைன்னா ஒருவேளை அவர் இரும்பு நாட்டிக்கிட்டே இந்த காசை வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் பொய் சொல்கிறாரா, இல்லைன்னா இந்த வேப்பிங் டிவைசஸ்லாம் புதுசாக இங்கே விற்பனை செய்கிறதுக்கு இது ஒரு வெளிநாட்டு சதியாக இருக்குமோ? ஏ அப்படிலாம் தெரியல சார், தம்மாடி கேடு உடம்புக்கு கேடு அதான் அப்படி சொல்கிறாங்க, இது ஒன்றும் சதி மாதிரிலாம் தெரியலையே. ஓகே இப்போ அடுத்தது ஒரு வீகன் சொல்கிறாங்க, விலங்குகள் பாவம், அதனால இறைச்சி முட்டை தேன் பால் அப்புறம் பால் பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நார பசங்க நாசமா போறவங்க, அவங்க உள்ளூர்ல இருக்கிற கஷாப் கடை வச்சிருக்கிறவங்களையும் பால் பண்ணை நடத்துறவங்களையும் ஒழிக்கிறதுக்கு போடுற திட்டம் இது. இளவு நாட்டிக்கிட்டு காசு வாங்கிட்டு சோயா பால் விற்பனை செய்யறதுக்கு திட்டம் போடுறாங்க சார். சரி இப்ப அடுத்தது இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க, பில்டிங் தீப்பிடிச்சு எரியுது, பில்டிங்குள்ள 20 பேர் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப ஃபயர் ஃபைட்டர் வந்து அவங்களை காப்பாத்த வந்திருக்காரு. ஃபயர் ஃபைட்டர் ரூட் ஏ எடுத்தாருன்னா அவரால் 5 பேரை காப்பாற்ற முடியும், ஆனால் அவர் ரூட் பி எடுத்தார்னா அவரால் 10 பேரை காப்பாற்ற முடியும். ரூட் சியில் யாரையும் காப்பாற்ற முடியாது, ஏன்னா எல்லாரும் எரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் தான் அந்த ஃபயர் ஃபைட்டர்னா நீங்கள் எந்த ரூட் எடுப்பீங்க? நான் கண்டிப்பாக ரூட் பி தான் எடுப்பேன் சார். ஏன் ரூட் ஏ எடுக்கலாமே? ஏன் சார், என்னால் 10 பேரை காப்பாற்ற முடியும்னா அப்போ 5 பேரை காப்பாற்றுறது என்ன அர்த்தம் இருக்குது சார்? ரூட் சி ஏன் எடுக்கல? ஏன் சார், எல்லாரையும் காப்பாற்ற முடியாதனால யாரையும் காப்பாற்றாமல் இருக்கிறது சரியான முடிவா சார்? இப்போ ஒரு வீகன் சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு வீகனாக மாறினா இந்த உலகத்தில் இறைச்சி முட்டை தேன் பால் அப்புறம் பால் பொருட்கள் டிமாண்ட் குறையும், அதனால இந்த உலகத்தில் பிறந்து அவஸ்தப்படுற விலங்குகளோட எண்ணிக்கையும் குறையும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வீகனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்கையும் காப்பாற்ற முடியுமா? அவர் சாப்பிட என்ன என்ன வேற ஒருத்த அந்த விலங்கை வெட்டி சாப்பிடிக்கலாம் போகிறான். டேய் ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்கையும் காப்பாற்றணும், இல்லைனா எல்லாத்தையும் சாப்பிடிக்கணும். உங்கள் ரிப்போர்ட்டை படித்து பார்த்தேன் சார், நீங்கள் 60 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் லோன் வாங்கியிருக்கிறதா போட்டிருக்கீங்க. ஆமாம் டாக்டரே, நான் வந்துட்டு வீட்டெலாம் அடமான வச்சு லோன் வாங்கினேன், எனக்கு BMW கார் வாங்கணும்னு ஆசை. உங்களுக்கு அப்போ ஏழை மக்கள் மேலே அக்கறை இல்லையா சார்? ஏன் சார், நான் கார் லோன் எடுக்கிறதுக்கும் ஏழை மக்கள் மேலே அக்கறை இல்லாததுக்கும் என்ன சாசம் ஒன்றும் இருக்குது? ஏழை மக்களால் கார் லோன் எடுக்க முடியுமா? நீங்கள் ஏன் ஏழை மக்களால் வாங்க முடியாத பொருட்கள்லாம் வாங்குறீங்க? ஏழை மக்கள் என்ன வாங்குறவங்க பொறுத்தா நான் வாங்க முடியும், என்ன சார் எங்களுடைய அபாண்டமாக பலி போடுறீங்க? ஓகே இப்போ ஒரு வீகன் சோயா ஆலை தயாரிச்ச ஒரு இறைச்சி, இல்லைன்னா தேங்காய் பாலால் தயாரிச்ச ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வீகன்ஸ் நான் ஏழை மக்களெல்லாம் அது வாங்க முடியுமா? ஐயா சோயா இறைச்சியா, அது 100 ரூபா இருக்கும். தேங்காய் பாலால் தயாரிச்ச ஐஸ்கிரீமா, ஐயா அது வந்து 300 ரூபா இருக்கும். டேய் உங்களுக்கு ஏழை மக்கள் மேலே அக்கறையே இல்லையாடா, இந்த வீகன் சப்போர்ட்ல சுத்த கொல்லணும். ஓகே கூல் கூல் ரிலாக்ஸ், கொஞ்சம் தண்ணி குடிங்க. இப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, அங்கே மென்னு வந்துட்டு வெஜ் ஆப்ஷன் இருக்குது நான்வெஜ்ஜும் இருக்குது, அங்கே அந்த வெயிட்டர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வெஜ் ஆப்ஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, அப்போ அந்த வெயிட்டரோட ஜாதி மதம் அப்புறம் அவரோட பொலிட்டிக்கல் வியூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? எதுவும் நினைக்க மாட்டேன் டாக்டர். இப்போ ஒரு வீகன் உங்ககிட்ட ஒரு வீகன் உணவு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, அப்போ அந்த வீகனோட ஜாதி மதம் அப்புறம் அவரோட பொலிட்டிக்கல் வியூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? எல்லா வீகன்ஸும் ஐயர்கள், பிராமின் சனியங்க, ஹிந்து வெறியர்கள், அவங்க எல்லாரும் பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டு இங்கே ப்ரொபகண்டா பண்ணுறாங்க, மாட்டு மூத்திரத்தை குடிப்பாங்க சங்கி பா. ஓகே சார் கடைசி கேள்வி, நீங்கள் இன்னும் உங்கள் பேண்ட்டை தான் ஆகி போவீங்களா? என்ன டாக்டர்? நீங்கள் இன்னும் குழந்த மாதிரி டைப்பர்லாம் போடுறீங்களா? என்ன டாக்டர் சொல்கிறீங்க, நான் என்ன குழந்தையா சார்? ஆனால் நீங்கள் சின்ன வயசில் அப்படிதானே பண்ணீங்க சார். குழந்தையா இருக்கும்போது என்னெல்லாமோ பண்ணுவோம் டாக்டர், பெரியவனான அப்புறமும் அப்படியே பண்ண முடியும். சின்ன வயசு பழக்கத்தை மாற்றிக்க முடியாதுன்னு எல்லாம் இருக்கா என்ன? வாழ்க்கைனா மாற்றம் இருக்க தான் செய்யும் டாக்டர். சரி இப்போ ஒரு வீகன் உங்களை வந்து பாலும் பால் பொருட்களும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன லூஸ் மாதிரி பேசுகிறாங்க, பால் எல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேயும் சாப்பிட்டுருக்கோம், சின்ன வயசுலேயே அம்மா அப்பா ஆசை ஆசை ஊட்டி வளர்த்தாங்க,
சின்ன வயசுல கத்துட்டதெல்லாம் இவனால மாத்திக்க முடியுமா? நல்லா சொல்றாங்க. எங்க போறீங்க டாக்டர்? டாக்டர் நானும் போலவன். டாக்டர் 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 நர்ஸ் அந்த பேஷண்ட கீழ் பக்கத்து அனுப்புங்க.